சத்திய ஞானம் மற்றும் சத்தியத்தின் சக்தி எவ்வளவு மகானானது என்பதன் அனுபவி ஆத்மாக்கல்லாவீர்கள் அனைத்து தூர தேசத்து குழந்தைகளும் வெவ்வேறு தர்மம் வெவ்வேறு நம்பிக்கைகள் வெவ்வேறு பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற போதும் இந்த ஈஸ்வரிய விஸ்வ பக்கம் அல்லது ராஜயோகத்தின் பக்கம் ஏன் கவர்ச்சிக்கப்பட்டுள்ளனர் சத்தியமான தந்தியின் சத்தியமான அறிமுகம் கிடைத்துவிட்டது அதாவது சத்திய ஞானம் கிடைத்துவிட்டது உண்மையான பரிவாரம் கிடைத்துவிட்டது உண்மையான அன்பு கிடைத்துவிட்டது உண்மையான பிராப்தியின் அனுபவம் கிடைத்துவிட்டது ஆகையினால் சத்தியத்தின் சக்திக்கு பின்னால் கவர்ச்சிக்கப்பட்டுள்ளனர் வாழ்க்கை இருந்தது பிராப்தியும் இருந்தது அவரவர் சக்திகளுக்கேற்ப ஞானமும் இருந்தது ஆனால் சத்திய ஞானம் இல்லாமல் இருந்தது ஆக்கிவிட்டது சத்தியம் என்ற வார்த்தைக்கு இரு அர்த்தங்கள் உள்ளன சத்தியமானது உண்மையாகவும் உள்ளது மற்றும் சத்தியமானது அழிவற்றதாகவும் உள்ளது எனவே சத்தியத்தின் சக்தி அழிவற்றதாகவும் உள்ளது ஆகையினால் அழிவற்ற பிராப்தி அழிவற்ற சம்பந்தம் அழிவற்ற அன்பு அழிவற்ற பரிவாரம் உள்ளது இதே பரிவாரம் பிறவிகள் வெவ்வேறு பெயர் உருவில் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அறிந்திருக்க மாட்டீர்கள் நாம் தான் வெவ்வேறு சம்பந்தங்களுடன் பரிவாரத்தில் வந்து கொண்டே இருப்போம் இந்த அழிவற்ற பிராப்தி அறிமுகம் தூர தேசத்தில் இருந்த போதிலும் தங்களது சத்தியமான பரிவாரம் சத்தியமான தந்தை சத்தியமான ஞானத்தின் பக்கம் ஈர்த்துவிட்டது எங்க சத்தியமும் அழிவற்ற நிலையும் உள்ளதோ அதுவே பரமாத்ம அறிமுகமாகும் எவ்வாறு நீங்கள் அனைவரும் இந்த தன்மையின் ஆதாரத்தில் கவர்ச்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவ்வாறே சத்தியத்தின் சக்தியை சத்திய ஞானத்தை உலகத்தில் பிரத்தம் செய்ய வேண்டும் ஐம்பது ஆண்டுகளாக நிலம் உருவாக்கப்பட்டது அன்பில் கொண்டு வரப்பட்டது தொடர்பில் கொண்டு வரப்பட்டது ராஜ்யோகத்தின் கவர்ச்சியில் அனுபவத்தின் மூலம் கவர்ச்சியில் கொண்டு வரப்பட்டது இப்பொழுது மீதம் என்ன உள்ளது எவ்வாறு பரமாத்மா ஒருவரே என்ற நம்பிக்கை அனைத்து வெவ்வேறு தர்மத்தினருக்கும் உள்ளதோ அவ்வாறே யதார்த்தமான சத்திய ஞானம் ஒரே ஒரு அதாவது ஒரே ஒரு வழியே உள்ளது என்ற இந்த எதுவரை ஒலிக்கவில்லையோ அதுவரை அநேக துரும்புகளின் ஆதாரத்தின் பக்கம் ஆத்மாக்கள் அலைவது நிற்காது இப்பொழுது இதுவும் ஒரு வழி நல்ல வழி என்று புரிந்துள்ளனர் ஆனால் ஒரே ஒரு தந்தையினுடைய ஒரே அறிமுகம் ஒரே வழியே இறுதியானதாகும் அநேக வழிகள் உள்ளன என்ற பிரம்மை முடிவடைவதே விஸ்வசாந்திக்கான ஆதாரமாகும் இந்த சத்திய அறிமுகத்தினை அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலை எதுவரை நாலா புறங்களிலும் பரவாதோ அதுவரை பிரத்யத்தின் கொடியின் கீழே அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவை பெற முடியாது எனவே பொன்விழா ஆண்டில் தந்தையின் வீட்டிற்கு விசேஷ அழைப்பு கொடுத்து வரவழைக்கிறீர்கள் உள்ளது இத்தகைய வாயு மண்டலத்தில் தங்களது சத்திய ஞானத்தை பிரசித்தி பெற செய்வதே பிரதின் ஆரம்பமாகும் எப்பொழுது படவிழக்கு கண்காட்சி மூலம் பல்வேறு துறையின் சேவை ஆரம்பமானதோ அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்பது நினைவுள்ளதா முக்கியமாக ஞானத்தின் கேள்விகள் கொண்ட படிவத்தை பூர்த்தி செய்ய வைத்தீர்கள் அல்லவா பரமாத்மா சர்வ சர்வவியாபியா அல்லது சர்வ வியாபி இல்லையா கீதையின் பகவான் யார் இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வைத்தீர்கள் அல்லவா கருத்துக்களை எழுத வைத்தீர்கள் அல்லவா புதிர் போட்டீர்கள் முதலில் இவற்றை ஆரம்பித்தீர்கள் ஆனால் போக போக இந்த விஷயங்களை மறைமுகமான முறையில் செய்து கொண்டே தொடர்பு அன்பை முன்னால் வைத்து நெருக்கத்தில் கொண்டு வந்தீர்கள் இம்முறை எப்பொழுது இந்த பூமிக்கு வருகின்றார்களோ அப்பொழுது சத்தியமான அறிமுகத்தை தெளிவான அறிமுகத்தை கொடுங்கள் இதுவும் நன்றாக உள்ளது என்பது வெறும் உடன்படுகிற விஷயமாகும் ஆனால் ஒரே ஒரு தந்தையின் ஒரு சத்தியமான அறிமுகமானது தெளிவாக புத்தியில் வந்துவிட வேண்டும் இந்த சமயத்தை இப்பொழுது கொண்டு வர வேண்டும் தந்தை இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் தந்தை வந்திருக்கின்றார் என்று நேரடியாக கூறிக்கொண்டு மட்டும் இருக்கிறீர்கள் ஆனால் இதுவே பரமாத்ம ஞானம் பரமாத்மாவின் காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு சொல்கின்றனரா ஞானம் உள்ளது என்பதை அனுபவம் செய்கின்றனரா பரமாத்மா இல்லையா ஒரே சமயம்தான் வருகின்றாரா அல்லது அடிக்கடி வருகின்றாரா என்பதை பற்றிய கருத்து பட்டறை அதாவது ஒர்க் ஷாப் எப்பொழுதாவது வைத்திருக்கிறீர்களா உலகத்தில் இதுவரை கேட்டிராததை இங்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக தெளிவான அறிமுகம் அவர்களுக்கு யார் பேச்சாளராக வருகின்றாரோ அவருடன் இந்த ஞானத்தின் ரகசியங்களைப் பற்றிய ஆன்மீக உரையாடல் செய்வதன் மூலம் அவர்களுடைய புத்தியில் வந்துவிடும் கூடவே என்ன சொற்பொழிவு ஆற்றினீர்களோ அதிலும் கூட தங்களது மாற்றத்தின் அனுபவத்தை கூறி ஒவ்வொரு பேச்சாளரும் ஒவ்வொரு புது ஞான விஷயத்தை தெளிவுபடுத்த முடியும் பரமாத்மா சர்வ வியாபி அல்ல என்பது போன்ற நேரடியான தலைப்பு வைக்க கூடாது ஆனால் ஒரு தந்தையை ஒரு ரூபத்தில் அறிந்து கொள்வதன் மூலம் என்னென்ன விசேஷமான பிராப்திகள் கிடைக்கின்றனவோ அந்த பிராப்திகளை கூறி சர்வ வியாபி பற்றிய விஷயங்களை தெளிவுபடுத்த முடியும் ஒரு பரந்தாம நிவாசி என்று புரிந்து கொண்டு நினைவு செய்வதன் மூலம் புத்தி எவ்வாறு ஒருமுகப்படுகிறது மற்றும் தந்தையின் சம்பந்தத்தின் மூலம் என்ன பிராப்திகள் அனுபவம் ஏற்படுகிறது இம்மாதிரியாக சத்தியம் மற்றும் பணிவு ஆகிய இரண்டு ரூபங்களின் மூலம் நிரூபிக்க முடியும் இதன் மூலம் இவர்கள் தங்களுடைய மகிமை பாடுகிறார்கள் என்ற அபிமானமும் தோன்றாது பணிவு மற்றும் இரக்க உணர்வு அபிமானத்தின் உணர்வை ஏற்படுத்தாது முரளி கேட்கும் பொழுது அபிமானத்துடன் கூறுகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள் அதிகாரத்துடன் சொல்கிறார்கள் என்று கூறுவார்கள் வார்த்தை எவ்வளவுதான் கடுமையானதாக இருந்தாலும் அபிமானம் என்று கூற மாட்டார்கள் அதிகாரத்தின் அனுபவத்தை செய்கின்றார்கள் ஏன் அவ்வாறு ஏற்படுகிறது எந்த அளவு அதிகாரம் உள்ளதோ அந்த அளவே பணிவு மற்றும் இரக்க உணர்வு இருக்கும் தந்தையோ குழந்தைகளுக்கு முன்னால் கூறுகின்றார் ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த சிறப்பு தன்மையுடன் இந்த விதிப்படி மேடையில் வெளிப்படுத்த முடியும் ஏற்கனவே சொல்லப்பட்டதல்லவா அதுபோல் ஒன்று சர்வவியாபி என்ற விஷயத்தை வைக்க வேண்டும் இரண்டாவது பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற விஷயத்தை வைக்க வேண்டும் மூன்றாவது நாடகத்தின் கருத்தை புத்தியில் புத்தியில் வைக்க வைக்க வேண்டும் வேண்டும் ஆத்மாவின் தன்மைகளை தலைப்புகள் என்னென்ன உள்ளனவோ அவற்றை லட்சியத்தில் வைத்து அனுபவம் மற்றும் பிராப்தியின் ஆதாரத்துடன் வெளிப்படுத்த வேண்டும் இதன் மூலம் இந்த சத்தியமான ஞானத்தின் மூலமே சத்தியகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பகவானின் மகாவாக்கியம் வாக்கியம் என்ன விசேஷத்தன்மை கொண்டுள்ளது என்றால் அதை பகவானை தவிர வேறு எவரும் கூற முடியாத மனிதர் மனிதர்களுடைய சத்குருவாக சத்திய தந்தையாக ஒருபோதும் ஆக முடியாது மனிதர் பரமாத்மா ஆக முடியாது போன்ற விசேஷமான ஸ்லோகன்களை நீங்கள் நேரடியான வார்த்தைகளில் கூறுகிறீர்கள் இத்தகைய விசேஷமான கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு வந்திருக்கிறீர்கள் அதனை கொண்டு வடிவமைத்திடுங்கள் இதன் மூலம் சத்திய ஞானத்தின் தெளிவு ஏற்படும் புதிய உலகத்திற்கான புதிய ஞானம் இதுவாகும் புதுமை மற்றும் சத்தியம் இரண்டும் அனுபவமாக வேண்டும் மாநாடு நடத்துகிறீர்கள் அதில் சேவை நன்றாக நடக்கிறது மாநாட்டிற்காக என்னென்ன சாதனங்கள் உருவாக்குகிறீர்கள் சில சமயம் பட்டயம் அதாவது அதிகார பத்திரம் சில சமயம் அதை போன்ற வேறு ஒன்றை ஏற்பாடு செய்கிறீர்கள் இதன் மூலம் கூட தொடர்பை அதிகப்படுத்துவதற்கான சாதனத்தை உருவாக்குகிறீர்கள் இது கூட நல்ல சாதனமாகும் ஏனெனில் மாநாட்டிற்கு பின்னும் தொடர்ந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இப்பொழுது யார் வந்தாலும் ஆம் இது நல்ல விஷயம் திட்டம் நன்றாக உள்ளது பட்டயம் நன்றாக உள்ளது சாதனமும் நன்றாக உள்ளது என்று கூறுகின்றனர் தெளிவானது என்று கூறிவிட்டு செல்ல வேண்டும் இவ்வாறு விசேஷமாக ஐந்து ஆறு பேர்களை தயார் செய்ய வேண்டும் ஏனெனில் அனைவரின் மத்தியில் இந்த உரையாடல் செய்ய முடியாது ஆனால் விசேஷமாக யார் வருகிறார்களோ டிக்கெட் போட்டு அழைத்து வருகிறீர்களோ விசேஷ பாலனையும் கிடைக்கிறதோ அவர்களிலும் கூட யார் புகழ் வாய்ந்தவர்களோ அவர்களுடன் இந்த உரையாடல் செய்து அவர்களுடைய புத்தியில் தெளிவாக பதிய வைக்க வேண்டும் இவர்களுக்கு தங்களுடைய போதை அதிகமாக உள்ளது என்றில்லாமல் இது சத்தியமானது என்று தோன்றும்படியான அத்தகைய திட்டத்தை உருவாக்குங்கள் இதை அம்பும் தைக்க வேண்டும் ஆனால் வலியும் ஏற்படக்கூடாது என்று கூறப்படுகிறது கூச்சலிடக்கூடாது நடனம் ஆட வேண்டும் சொற்பொழிவின் வடிவமைப்போ புதியதாக மாற்றுங்கள் பற்றிய நிறைய சொற்பொழிவு ஆற்றிவிட்டீர்கள் ஆன்மீக தன்மையின் அவசியம் உள்ளது ஆன்மீக சக்தி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இதுவோ செய்தித்தாள்களில் வருகிறது ஆனால் ஆன்மீக சக்தி என்றால் என்ன ஆன்மீக ஞானம் என்றால் என்ன இதற்கு மூலமானவர் யார் இப்பொழுது இதை உணர்பவர்களாக இன்னும் ஆகவில்லை பகவானின் காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தாய்மார்கள் மிகவும் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இப்பொழுது கூறுகின்றனர் நேரத்தின் அனுசாரமாக இந்த நிலத்தையும் உருவாக்க வேண்டும் மகன் தந்தையை வெளிப்படுத்துவது போல் தந்தையும் மகனை வெளிப்படுத்துகின்றார் இப்பொழுது தந்தை மகனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த உரத்த ஒலி பிரதத்தின் கொடியை பறக்கவிடும் புரிந்ததா பொன்விழா ஆண்டில் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததல்லவா மற்ற இடங்களில் சூழ்நிலையை பார்க்க வேண்டியதாக உள்ளது ஆனால் தந்தையின் வீடு தங்களுடைய வீடு தங்களுடைய மேடை உள்ளது எனவே அத்தகைய இடத்தில் இந்த அத்திரஷத்தின் ஒலியை உறக்க ஒழிக்க முடியும் இவ்வாறு நபர்கள் கூட இந்த விஷயத்தில் புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களை சப்தத்தை உறக்க ஒழிப்பார்கள் இப்பொழுது ரிசல்ட் என்ன தொடர்பு மற்றும் அன்பில் சுயம் வந்தவர்களை இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறரை கூட அன்பு மற்றும் தொடர்பில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சுயம் தான் ஆகிறார்களோ அந்த இதை கூட வெற்றி என்று கூறலாம் அல்லவா ஆனால் இப்பொழுது இன்னும் முன்னேற வேண்டும் பெயர் அவ பெயராக இருந்தது முதலில் பயந்தார்கள் இப்பொழுது வர விரும்புகின்றார்கள் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதல்லவா முன்னர் பெயரை கேட்பதற்கு விரும்பாதவர்களாக இருந்தனர் இப்பொழுது பெயரை சொல்வதற்கு விருப்பம் கொண்டிருக்கின்றனர் ஐம்பது வருடங்களில் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறீர்கள் நிலத்தை உருவாக்குவதற்காகவே சமயமாகிறது ஐம்பது வருடங்கள் இதில் ஈடாயிற்று பிறகு இன்னும் என்னவாகும் என்று நினைக்காதீர்கள் முதலில் நிலத்தை உழுவதற்கு தகுதியானதாக ஆக்குவதற்கு சமயமாகிறது விதை விதைப்பதற்கு சமயமாகுவதில்லை சக்திசாலியான விதையின் பலன் சக்திசாலியானதாக வெளிப்படுகிறது இதுவரை என்ன நடந்திருக்கிறதோ அதுவே நடக்க வேண்டும் அதுவே சரியானதும் ஆகும் நல்லது அயல் நாட்டு குழந்தைகளை பார்த்த பாப்தாதா சொல்கிறார் இந்த சாதக பறவைகள் நன்றாக உள்ளனர் பிரம்மா தந்தை நீண்ட கால அழைப்பிற்கு பின்னர் உங்களுக்கு பிறவி கொடுத்திருக்கின்றார் விசேஷமான அழைப்பின் மூலம் பிறந்திருக்கிறீர்கள் தாமதமாகிவிட்டது உண்மைதான் ஆனால் ஆரோக்கியமாக மற்றும் நன்றாக பிறந்திருக்கிறீர்கள் தந்தையின் குரல் வந்து சேர்ந்தது ஆனால் சமயம் வந்தவுடன் அருகாமையில் வந்துவிட்டீர்கள் விசேஷமாக பிரம்மா தந்தை மகிழ்ச்சி அடைகின்றார் தந்தை மகிழ்ச்சி அடைவார் என்றால் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் விசேஷமாக பிரம்மா தந்தையின் அன்பு உள்ளது ஆகையினால் பெரும்பான்மையினர் பிரம்மா தந்தையை பார்க்காத போதிலும் பார்த்தது போன்ற அனுபவம் செய்கின்றீர்கள் சித்திரம் கூட சைத்தன்யத்தில் அனுபவம் செய்கின்றீர்கள் இந்த தன்மை உள்ளது பிரம்மா தந்தையினுடைய அன்பின் விசேஷமான சகயோகம் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உள்ளது பாரதத்தினர் பிரம்மா ஏன் இது ஏன் என்று கேள்வி கேட்பார்கள் ஆனால் அயல் நாட்டு குழந்தைகள் வந்த உடனேயே பிரம்மா தந்தையின் கவர்ச்சியினால் அன்பில் கட்டுண்டு விட்டனர் எனவே இந்த விசேஷமான சகயோகத்தின் வரதானம் உள்ளது ஆகையினால் பார்த்திராத போதிலும் அதிக பாலனின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உள்ளத்தில் இருந்த பிரம்மா பாபா என்று கூறுகின்றீர்கள் இது விசேஷமான சூக்ம அன்பினுடைய சம்பந்தமாகும் இவர்கள் என் பின்னால் எவ்வாறு வருவார்கள் என்று தந்தை யோசிக்கவில்லை நீங்களும் யோசிக்கவில்லை பிரம்மாவும் யோசிக்கவில்லை எதிரிலேயே இருக்கின்றீர்கள் ரூபத்தில் கூட சக்கார ரூபத்திற்கு சமமாக பாலனை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா குறைவான சமயத்தில் எத்தனை நல்ல ஆசிரியர்கள் தயாராகிவிட்டனர் அயல் நாட்டு சேவை துவங்கி எவ்வளவு சமயமாகியுள்ளது எத்தனை ஆசிரியர்கள் தயாராகியுள்ளனர் நன்றாக உள்ளது குழந்தைகளினுடைய சேவையின் ஈடுபாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் விசேஷமான சூக்ம பாலனை கிடைக்கின்றதல்லவா பிரம்மா தந்தையின் விசேஷ சமஸ்காரமாக என்ன பார்த்தீர்கள் சேவை இல்லாமல் தந்தையால் இருக்க முடிந்ததா எனவே அயல் நாட்டில் தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விசேஷ பாலனையின் சகயோகம் கிடைத்திருக்கும் காரணத்தால் சேவையில் ஊக்கம் அதிகமாக உள்ளது பொன்விழா ஆண்டில் வேறு என்ன செய்திருக்கிறீர்கள் தானும் பொன்னானவர்கள் மற்றும் விழாவும் பொன்விழா நல்லது அவசியம் சமநிலையின் கவனம் வைக்க வேண்டும் சமயம் மற்றும் சேவை சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் சமநிலை வைப்பதன் மூலம் தன்னுடன் சேர்த்து அநேக ஆத்மாக்களுக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்க செய்வதற்கு நிமித்தம் ஆனவர்கள் ஆகிவிடுவீர்கள் புரிந்ததா சேவையினுடைய திட்டத்தை உருவாக்கும் பொழுது முதலில் சுயஸ்திதியின் மீது கவனம் இருக்க வேண்டும் அப்பொழுதே திட்டத்தில் சக்தியும் நிரம்பும் திட்டம் என்பது விதையாகும் விதையில் ஒருவேளை சக்தி இல்லை சக்திசாலியான விதையாக இல்லை எனில் எவ்வளவுதான் உழைத்தாலும் அது சிரேஷ்ட பலனை தராத ஆகையினால் திட்டத்தின் கூடவே சுயஸ்திதியின் சக்தியை அவசியம் நிறைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் புரிந்ததா நல்லது அத்தகைய சத்தியத்தை பிரத்தம் செய்யக்கூடிய சதா சத்தியம் மற்றும் பணிவினுடைய சமநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஒரு தந்தையின் ஒரு அறிமுகத்தை சதா சுயமுன்னேற்றத்தின் மூலம் வெற்றியை அடையக்கூடிய பிரத்தின் கொடியை பறக்கவிடக்கூடிய அத்தகைய சத்குருவினுடைய சத்திய தந்தையினுடைய சத்தியமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் பாப்தாதா விடைபெறும் சமயம் தாதிஜி போபால் செல்வதற்கு விடை பெறுகிறார்கள் சென்றாலும் சேவை இருந்தாலும் சேவை சேவைக்கு நிமித்தம் ஆகியிருக்கும் குழந்தைகளினுடைய ஒவ்வொரு எண்ணத்தில் ஒவ்வொரு வினாடியில் சேவை அடங்கியுள்ளது உங்களை பார்த்து எவ்வளவு ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்குமோ அந்த அளவே தந்தையை நினைவு செய்வார்கள் சேவையில் முன்னேறுவதனாலேயே வெற்றி சதா கூடவே இருக்கிறது தந்தையையும் உடன் அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் வெற்றியையும் உடன் சென்று எந்த இடத்திற்கு வெற்றி இருக்கும் மோகினி சகோதரியிடம் சுற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள் சுற்றுவதே என்றால் அநேக ஆத்மாக்களுக்கு சுயமுன்னேற்றத்திற்கான சகயோகம் கொடுப்பதாகும் கூடவே எப்பொழுது மேடையில் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது புதுமையாக சொற்பொழிவாற்றிவிட்டு வர வேண்டும் முதலில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுது முதல் எண்ணில் வந்து விடுவீர்கள் எங்கு சென்றாலும் அனைவரும் என்ன கேட்பார்கள் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளை கொண்டு வந்திருக்கிறீர்களா எவ்வாறு பாப்தாதா அன்பினுடைய சகயோகத்தினுடைய சக்தியை கொடுக்கின்றார்களோ அவ்வாறே நீங்களும் கூட தந்தையிடமிருந்து அடைந்த அன்பு சகயோகத்தின் சக்தியை கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும் அனைவரையும் பறக்க வைப்பதற்காக ஏதாவது அத்தகைய மந்திரம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அனைவரும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள் ஆன்மீக தந்தையின் குஷியில் அனைவரையும் நடனமாட செய்ய வேண்டும் மற்றும் ரமணீகரத்தின் மூலம் அனைவரையும் குஷி குஷியாக முயற்சியில் முன்னேற்றுவதற்கு கற்பிக்க வேண்டும் நல்லது வரதானம் சக்கரத்தை அறிந்த ஆத்மா ஆகக்கூடிய ஆத்மாவிற்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தில் என்னென்ன நடிப்பு உள்ளது அதை அறிந்து கொள்வது என்றால் சுயதர்ஷ்ண சக்கரதாரியாவதாகும் முழு சக்கரத்தை பற்றிய ஞானத்தை புத்தியில் சரியான முறையில் தாரணை செய்வதுதான் சக்கரத்தை சுற்றுவதாகும் சுயத்தின் சக்கரத்தை அறிந்து கொள்வது என்றால் ஆத்மா ஆவதாகும் அத்தகைய ஆத்மாவை பிரபுவுக்கு பிரியமானவர் அவருக்கு முன்னால் மாயை நிற்க முடியாது இந்த சுயதர்ஷ்ண சக்கரமே எதிர்காலத்தில் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக்கிவிடுகிறது ஸ்லோகன் ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக வெளிப்படையான சான்றாக ஆனீர்கள் என்றால் பிரஜைகள் விரைவாக தயாராகி விடுவார்கள் ஓம் சாந்தி